நீதிபதியாக இந்நாளில் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகும் சத்தியமூர்த்தி ஆகிய நான் பாரத நாட்டின் கௌரவத்தை சிறமேற்கொண்டு சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று கடவுள் மீது ஆணையாக கூறுகின்றேன். நீதிபதியாக கடமையை நிர்வகிப்பதில் என் அறிவு கட்டிய வரையில் ஓரவஞ்சனை செய்யாமல் பயமின்றி பாரபட்சம் ஏதுமின்றி பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வேன் என்றும் அரசாங்கத்தின் மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றுவேன் என்றும் பிரமாணம் செய்கிறேன். ஜோதி, சீதா, என்ன ஜோதி இதெல்லாம்? பரவாயில்லைங்க, நோடடி இந்த விஷயத்துல மட்டும் அம்மா கரெக்ட் அப்படி சொல்லுமா? பாருங்க, இன்னைக்கு நீங்க ஜட்ஜ் ஆனதுக்காக சிரிச்சுக்கிட்டே மாலை போட்டவங்கல எத்தனை பேர் அழுதுருப்பாங்களோ, எவ்வளவு பேர் மனசுக்குள்ளே குமரியிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு சொல்லட்டுமா ஜோதி, யாரு என்ன நினைச்சாலும் எத்தனை இடையூறு வந்தாலும் நியாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, தர்மத்தை நிலநாட்டுறவனுக்கு, கடமை ஆராதிக்கிறவனுக்கு எப்பவும் தோல்வியே இருக்காது. பிராண்டி ஃபுல் பாட்டில் அடிச்சாலும் கடைசியில் ஒட்டிக்கிற லக்கி டிராப்ஸ் இல்லையா? சாராயம் குடிச்சாலும் கடைசியா அடிக்கிற சரக்கு இல்லையா? ராத்திரி எல்லாம் அனுபவிச்சாலும் விடிய காலையில குடுக்கிற கிசுல தகைக்கு இருக்குது புட்டவாத கீக்கு. சப்பாத்தி வச்சிருந்தேன், என்னாச்சு? ஓ, அதான் வைக்கலையா என்னவா? அது சப்பாத்தி பிடிச்சிங்களா? என்ன பண்ண? மசாலா கையில இப்பதான் பிச்சு வச்ச, வாயில எப்படி போச்சு? நான் தான் தலைவா பரமசிவா. முண்டா 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 போடா பரதேசி சக்தி. ஓ, மூஞ்சிய பார்த்து வீட்டுக்குள்ள எந்த காட்டு பண்ணியோ கரடியோ நுழைஞ்சிருச்சு பயந்து போயிட்டேடா. பயந்தியா? ரொம்ப பயந்தியா? அப்பனே வழி இல்லாம திண்டாடிட்டு இருந்தா புள்ள வந்து பாண்டிச்சேரிக்கு போலாமா? நானா எனக்கே வழி இல்லாம அங்க ஒவ்வொரு பாட்டில் முடிக்கல நக்கிக்கிட்டு இருக்கேன்டா. சரி, அஞ்சாறு வேண்டாம், தேவையில்லை. ஒரு பத்து பதினஞ்சு கூட என் வழியை நான் பாத்துக்கிறேன். பத்து பதினாயிரம் பணம் உன் அப்ப மரத்துல காத்து தொங்குதாடா, நானே இங்க தாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன இன்வைட் பண்ணனாலும் பரவாயில்ல. என்னங்க அங்க பாத்தீங்களா? யாரு சின்ன பிள்ளை அங்க நின்னுகிட்டு என்னங்க என்ன தூக்குங்க என்ன தூக்குங்கன்னு உண்மைதான் தலைவா? எனக்கு என்னவோ
கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அந்த பொடியன் தான் தென்படுறான். நான் மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்நேரம் தச்சு பிள்ளையா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு என்ன நிக்க வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான் தலைவா. அது செருப்பால என்னையே பிளாக்மெயில் பண்றியா? இரு இரு, நேரம் பார்த்து உன்னை பிச்சு பிச்சு பிச்சுறேன்டா. அரே இதோ கேரி கேரி கேஷ் கேஷ் வேணாண்டா, 100 ரூபாய் தர்றேன், பாட்டிலுக்கு சரியா போயிடும். அம்மாடி, 100 கொடுத்தா உன்னையும் என்னையும் கோயந்தா போட வச்சிருவோம் தலைவா. ஒரு 25 கதை சொல்றான். 25 போட்டு 50 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாவம். அடிச்சு 50 கிடையாது, 25 கன்ஃபார்ம் பண்ணிக்க. இனிமே பேசாத பேசாத ராஜி, வெளியில புறப்பட்டியா? ஆமாண்டா, ராஜி இன்னும் வீட்டுக்கே வரல. வருமா வீடு? ராத்திரி கையை பசி கடிச்சு கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா? நானே ஒரே டென்ஷன் இருக்கேன். இப்ப வைத்தியம் என்னடா, என் பேரை எங்க சுத்துறானோ என்னமோ. இடுப்பதையும் பார்த்தே உதைச்ச, அத தப்புங்கிறீங்களா? அந்த மாதிரி இல்லாம இவனுடைய அட்வோகேட்டை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்து போலீஸ் எங்க கூட்டு போறதுக்குள்ள அவ மானமே கப்பல் ஏறி இருக்கும். இது கரெக்ட்ங்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க சார். உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கோர்ட்டா இருக்கு இல்ல? பின்ன இந்த விசாரணை எதுக்கு சார்? நடந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அவன் அழிச்சது உண்மை, அவன் அந்த பொண்ணை குடும்பப்படுத்தினது உண்மை இல்லையா சார்? இருக்குதான், ஆனா சாட்சிங்க. அப்படின்னா அந்த பொண்ணை இங்க கொண்டாந்து உன்னை எங்க தரவனாமா, எப்படி தரவனாமா, கையால தரவனானா, காலால தரவனானு எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணை தலகுனிற மாதிரி செஞ்சாலுடைய நியாயத்தை திருப்திப்படாதா? 25 முன்னால உன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தா உன்ன மாதிரிதான் ஆர்கியூ பண்ணிருக்கணும் என்னவோ. ஆனா நியாயம் சட்டம் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கு தெரியுமா? அதை தவறாம எப்பவும் கடைபிடிக்கிறது தான் தேசத்துல வாழ்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. எது என்னானாலும் உன் மீது சுமத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் காரணத்தால் இதை முதல் தவறென்று பாவித்து மன்னித்து இனிமேல் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடக்க வேண்டும் என எச்சரித்து உனக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. வா தம்பி, வா வா, இதான் நம்ம பங்களா. உங்க அப்பா மட்டும் சாகாம இருந்திருந்தா இது மாதிரி 100 பங்களா கட்டி பாந்தா வா வாங்கிருப்பாரு. அப்ப நான் மனசே கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போச்சுன்னா
நான் அவுட்டா விட்டுருவேனாடா கோழி குஞ்சு கூப்பிட்டீங்களா சார் என்னையா காக்கா வலிப்பா வலிப்பு நோய் இல்ல தம்பி அவன் கதை பெரிய கதை அந்த கதையை நான் கவனிச்சுக்கிற நீ போய் இந்த பொட்டு விஷயத்தை கவனி கவனி மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு பொட்டியத்தின் மேல பா பய உள்ள போன உடனே ஆரம்பிச்சான் போல இருக்கு சத்தம் பெருசா கேக்குதுரா ஆமா சத்தம் கிட்ட கேட்டுட்டாலும் அட ஏங்க நீங்க ஒண்ணு ஏங்க சத்தம் எங்க இருந்து வருதுங்க ஃபேமிலி போர்ஷன்ல இருந்து வருது ஃபேமிலி போர்ஷன்ல ஒருவேளை ஏன் மகளா இருக்குமோ கூப்பிடாதாப்பாங்கிற வார்த்தையை கேட்டான் பாப்பா முதல்ல இந்த விஷயம் தெரியணும் அப்புறம் உன பிச்சு பிச்சு பிச்சுறான் பாரு பேபி அம்மா பழங்க ஏய் சொல்ற ஏய் ஐயோ போயிட்டானே பேபி பேபி கன்றாவி யோசனை வர வேற என்ன வரும் தம்பி ஹீரோ என்ன கூப்பிட்டியா நம்ம எல்லாருக்கும் ஹீரோ எதுக்குன்னா நாம கூப்பிடாம கொள்ளாம அவனா வந்து கதவை போட்டு உடச்சி உள்ள ஒரு பொண்ணை காப்பாத்துறான்னா ஹீரோ இல்லாம வேற என்ன கரெக்டா நீங்க சரினாலும் இல்லைனாலும் நான் ஹீரோ தான் உள்ள இருக்கிற பொண்ணு உங்களுக்கு என்ன உறவு பொண்ணு அவனுக்குல எனக்கு பொண்ணு என்னாச்சு ஒண்ணு ஆகல அவசரப்பட்டு உள்ள போயிடாதீங்க துணிய சுத்திட்டு அவளே வெளியில வருவான் பார்த்தா பேபி ஐயா சொல்லுங்க இன்னைக்கு என் மச்சம் மறைஞ்சனா மச்சண்ணா கொண்டாடியோட தம்பியா இல்ல என் தங்கச்சி புருஷன் அப்படின்னா நீங்க செய்யலாம் வருஷாத்தி தானே ஆமா எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லாட்டி விடுங்க என்னடா ரெடியா இருக்கு வாங்க உங்க மயக்கம் பேர் சொல்லுங்க விழுப்புரம் ராஜமாணிக்கம் அடே இத்தமந்து இதே பேரத்துலயும் ஒரு அம்மா வந்து சிரார்த்தம் பண்ணாளே அம்மாவா ஆமா அவள் சம்சாரம்னு சொன்னா அப்படின்னா அவதான் உங்க தங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டாளோ